ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு வந்து சூப்பர் எஃபெக்டிவாக நம்ம ஃபேஸில் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் நைட் க்ரீம் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த நைட் க்ரீம் செய்கிறதுக்கு நான் ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதில் மேலே உள்ள ஸ்கின்னெல்லாம் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம துருக்கி எடுத்துக்கலாம், அதாவது கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு ஜூஸ் வந்து நிறைய கிடைக்கும். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம் ஜூஸ் வந்து எடுக்கிறதுக்காக. பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அது நம்மளோட பிக்மெண்டேஷன்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு ஒரு ஃபேரர் ஸ்கின் வந்து கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ் வந்து ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் நைட் க்ரீமாக இதை யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட்டராகவும் யங்காகவும் காட்டும். இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் பீட்ரூட்டோட ஜூஸ் தான் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் வந்து இன்டேக்காகவும் எடுத்துகிட்டு வரலாம். நல்லா வந்து பெர்மனண்ட் ஸ்கின் க்ளோயிங் ரிசல்ட் வந்து கொடுக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, ப்யூர் பீட்ரூட் ஜூஸ் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. டார்க் ஸ்பாட்ஸ், பிளாக் டாட்ஸ், ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து க்யூர் பண்ணும். ஸோ இதில் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம பீட்ரூட் ஜூஸோட எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேனில் வந்து வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து இந்த பவுலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதை வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திக் கெட்டியாக ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இதை வரதுக்கு ஒரு 1 மினிட் ஆச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். இது நல்லா வந்து கூல் டவுன் பண்ண விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கூல் ஆகிடுச்சு. இதில் வந்து என்ன மிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். எப்போவுமே நம்ம ஃபேஸில் நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது ஹோம்மேடாக யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் வந்து ரிசல்ட்டும் சீக்கிரமாக கிடைக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்டோர் பாட் ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஆலோவேரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அந்த மாதிரி. இந்த க்ரீமில் பீட்ரூட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து நேச்சுரல் ஒரு பிங்கிஷ் க்ளோ வந்து உங்கள் ஃபேஸ்க்கு கொடுக்கும் அண்ட் வந்து ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கிறேன். விட்டமின் இ கேப்சூல்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கும் நல்ல ஒரு க்ளோயிங்காக ட்ரைனஸ் இல்லாமல் வச்சுருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு கேப்சூல் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ நமக்கு சூப்பரான பீட்ரூட் நைட் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்கள் கைப்படாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த க்ரீமை வந்து இந்த மாதிரி ஒரு போட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த க்ரீமில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா 30+ உள்ளவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நைட் க்ரீம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஏஜ்டு லுக் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த பீட்ரூட் நைட் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து தீர்ற மாதிரி இருக்குது இப்போது, அதனால தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் ரெடி பண்ணேன். ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு அதை வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு காட்டிகிட்ருக்கேன். அண்ட் உண்மையாலுமே நல்ல ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீமை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையாவே எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபேஸில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறதுனால. நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்கின்குள்ளே போய் பெனிட்ரேட் ஆகும். ஸோ இப்போ அவ்வளோதான். அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ட்ரை பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகலாம். நீங்கள் ஒரு பெட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இமீடியேட்டாக தூங்க போனீங்க அப்படின்னா அது உங்களோட பில்லோ கவர்ஸ் பெட்ஷீட்ஸ்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் தூங்க போய்க்கலாம். நான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு ஃபேஸை வந்து நல்லா
சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து உங்கள் ஃபேஸில் தெரியும். ஒரு டைம் யூஸ்க்கே வந்து நல்ல ரிசல்ட் தெரியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப டேன் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 days வந்து நல்ல ரிசல்ட் தெரியும். இது வந்து நீங்கள் லிப்ஸுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து பேபி பிங்க்கில் சாஃப்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கையில் போட்டு காட்டுறேன். ஸோ கையில் பாருங்கள் நான் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி மசாஜ் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்து அந்த க்ரீம் வந்து ஸ்கின்குள்ளே போய் நல்ல ஒரு பெனட்ரேஷன் ஆகி ஸ்கின் வந்து க்ளோ பண்ணும். ஸோ 10 minutes கழித்து இதையும் வாஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் உங்களுக்கு வைப் ஆஃப் பண்ணி காட்டுறேன். லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன். லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாது. அண்ட் இது ஓவர் நைட் நீங்கள் வந்து போட்டு படுத்துக்கலாம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு ஜென்ட்லாக வந்து ஒரு கிளாத் வச்சு வெட் கிளாத் வச்சு இந்த மாதிரி ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிங்கிஷ் ஷேட் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் லிப் பாம் இல்லை மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டை வந்து வைப் பண்ணி காட்டுறேன். ஸோ வெட் கிளாத் வச்சுட்டு இந்த மாதிரி வைப் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷேட் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ரெகுலராக இந்த நைட் க்ரீம் உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ ரொம்ப காசு கொடுத்து நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹோம்மேடாக ரெடி பண்ணி நைட் க்ரீம் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் டெஃபினட்டாக வந்து ரிசல்ட் தெரியும். அண்ட் சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பிக்மெண்டேஷன்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு பிங்கிஷ் க்ளோ பிரைட்னஸ் கொடுக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.